துரோகி இருக்கிற வரைக்கும் எதிரி இருந்துகிட்டே இருப்பான்னு வீரப்பன் அவர்கள் சொன்னதா நீங்க சொன்னீங்க. எப்படியெல்லாம் தன்னை காட்டி கொடுத்த துரோகிகளை வீரப்பன் அவர்கள் பழி வாங்கினாரு? பொதுவாகவே துரோகிகள் என்பதை சீக்கிரமாக அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். காட்டு வழிகளில் ஒரே ஒரு தடம் மனித தடம் கிடக்குதுன்னு சொன்னால் அது நிச்சயம் காவல்துறைக்கு அல்லது அதிரடிப்படைக்கு உளவாளியாக தான் இருப்பாங்க. குழுவுக்குள்ள ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா தங்கி ஒன்றா படுக்கிற சூழலில் கூட பெரியவங்க என்ன செய்வாங்கன்னா சனல் சாக்கை போட்டுக்கிட்டு தான் தூங்குவார். அப்படி தூங்கும்போது அந்த சனல் ஓட்டையில் சின்ன ஓட்டையில் முழிச்சுக்கிட்டே ஒவ்வொருத்தருடைய நடவடிக்கைகளையும் கவனிக்கக்கூடிய பக்குவம் வாய்ந்த மகத்தான மனிதர் மதிப்பிற்குரிய வீரப்பனார். முகப்பூச்சு அந்த ஃபேரன்ல ஒளின்னு ஒன்று விற்கிறாங்கல்ல, அதை நாங்கள் காட்டுக்குள்ள வர வச்சோம். எதுக்குன்னா ஆசிரியர்னு ரெண்டு மூணு நாளையில காட்டுக்குள்ள வரப்போறாரு, நம்ம கொஞ்சம் தலைக்கு வண்ணமெல்லாம் பூசி. ஆசிரியர்னா யாரை சொல்றீங்க? நக்கீரன் கோபால். மதிப்புக்குரிய அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்களை தான் நான் சொல்றேன். மதிப்புக்குரிய நக்கீரனார் உள்ள வருகிற போதே இவருக்கு திருவிழா மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி தயாராகிடுவார். ஃபேரான வழியாக போட்டோம்னா கொஞ்சம் பளிச்சுன்னு முகம் இருந்தோன்னா அந்த இதை வந்து நாங்கள் மதிப்பிற்குரிய அண்ணன் கோபால் அவர்கள்ட்ட அதை அனுப்பிச்சு விட்டும் போது அவர் அதை பத்திரிக்கையில் புரசுரம் பண்ணிட்டார். பண்ணுகிற போது அவர் ஒரு தலைப்பு போட்டு எழுதிட்டாரு, மேக்கப்பில் வீரப்பன் அப்படின்னு போட்டு ஒரு தலைப்பு எழுதி அந்த பத்திரிகை எங்களுக்கு காட்டுக்குள்ளே உள்ளே வந்துச்சு. அந்த பொழுதில் நாங்கள் இறங்கி வந்துக்கிட்டு இருக்கிறோம். நான் முதன் முதலாக காட்டுக்குள்ளே ரொம்ப நாள் கழித்து பெண் உருவத்தை முத முதன் பார்க்குற தருணம் அங்கே தான். அவங்க அந்த பெண்கள் ரெண்டு பேரும் பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டு அழுதுட்டாங்க. ரெண்டு பேருக்கும் 10,000 10,000 அந்த காலை சொல்லணும். அப்போ சொல்லி கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, நான் காசு கொடுத்தேன்னு சொல்லி வெளியில் போய் சொன்னீங்கன்னா உங்கள் உசுருக்கு ஆபத்து. வெளியில் சொல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு செலவழிங்க, யாருக்கும் தெரியக்கூடாது. நான் தான் கொடுத்தோன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் உசுரை எடுத்துருவான்னு போலீஸ்கார பசங்க. இந்த துரோகிகள் என்பவர்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த குட்டைகளில் விஷத்தை கலந்துவாங்க. நாங்கள் போகிற தடம் எங்கேயாவது கிடக்கான்னு கரெக்டாக கண்டுபிடிக்கக்கூடிய பக்குவம் அவங்களுக்கு, எங்களுடைய தடம் அவங்களுக்கு கிடக்கும், அதை பார்த்து தேடி போகும்போது தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். கொஞ்சோண்டு தான் தண்ணி கிடக்கும், எங்கேயாவது தாங்க எடுக்கிற இடத்துல அந்த தண்ணியை குடிப்போம்னு பார்த்தா அதில் விஷத்தை கலந்து வச்சுருப்பாங்க. இவங்க தான் காவல்துறையெல்லாம் உள்ளே வந்து அந்த வேலையை பண்ணுறது கிடையாது. அங்கேருந்து கொடுத்து விட்ருவாங்க, எங்கெங்கே தண்ணி கிடக்கும் அங்கங்கெல்லாம் விஷத்தை தூவி விட்டுருவாங்க. நல்ல தண்ணியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்து குடிப்போம்னு எல்லாரும் முயற்சி பண்ணும்போது என்ன செஞ்சார், குடிக்காதீங்க நீ பாட்டுங்க அப்படின்னாரு. அப்படி யோசிச்சுக்கிட்டே நின்னார். யோசிச்சுக்கிட்டே நின்னா அங்கே பாரு, துரோகிகளை காட்டுக்களை பார்த்துட்டாங்க, அவன் தனி ஒருவனாக வர்றான் அலைஞ்சு வர்றான் அப்படின்னு சொன்னால் அவனை முதத்திர கூப்பிட்டு எச்சரிக்கை பண்ணுவார், இனிமே இங்கே வரக்கூடாது, வந்தியன்னா நல்லா இருக்காது, ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுப்பாங்க. அப்படி ஒரு தடவை கூட எச்சரிக்கை பண்ணி ஒருத்தரை அனுப்பும்போது காட்டுவாசி ஒரு 3 நாள் கழித்து பார்த்தா அதிரடிப்பட அந்த இடத்துல குஞ்சிருக்கும். திருமா வேலைன்னு தான் சொல்லுவார், அவர் வளவன் வாயில் வராது. திருமா வேலை எவனோ ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கிறான், நம்ம தம்பி ஆம்பளவன், நம்ம நாட்டுக்காக நிறைய ஏதோ போராட்டம் போ அது இதுன்னு அவங்களெல்லாம் நான் பார்த்துட முடியுமா, எங்கேயாவது கூட்டிகிட்டு வந்துட முடியுமா ரெண்டு பேரையும், ஈழத்திற்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ. தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மெய்ப்பொருள் காண்பது அறிவு எனும் நிகழ்ச்சியில் வீரப்பனை பற்றி தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நம்மோடு பேச முகில் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் திரு முகில் சார். வணக்கம். தொடர்ச்சியாக நாம் வீரப்பன் அவர்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். கடைசியாக வந்த எபிசோடில் வீரப்பன் அவர்களுடைய காட்டில் எப்படி இருப்பார், அவருடைய அலுவல்கள் எப்படி இருக்கும், அதை பற்றி நாம் தொடர்ச்சியாக பேசினோம். அந்த வீடியோ வந்த பிறகு கமெண்ட்ஸில் நீங்கள் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு ரசிகர்கள் நம்மக்கிட்ட கோரிக்கை முன்வச்சிருந்தாங்க. அதே கேள்வியாக நான் உங்ககிட்ட முன்வைக்கிறேன். காட்டில் வேற பல அனுபவங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் வீரப்பன் அவர்களோட, அதை பற்றி மக்களுக்காகவும் எங்களுக்காகவும் கொஞ்சம் சொல்லுங்க சார். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்கிற மகத்தான தத்துவத்தை மதிப்பிற்குரிய அண்ணன் வீரப்பனார் அவர்கள் உள்வாங்கியிருந்தாங்க. ஏன்னா சாமிகள் நிறைய கும்பிட்டாலும் கூட மனிதநேயத்தை மதிக்கக்கூடிய பக்குவத்தை அடைந்த மாமனிதர் வீரப்பனார். பெரியாருடைய புத்தகங்களையும் கையில் வச்சிருந்தார். அவர் என்ன சொல்லுவார்னா, ஏப்பா நம்மளுடைய எல்லை தெய்வங்களை தானப்பா நான் கும்பிட்றேன், வந்தேரி தெய்வங்களை நான் கும்பிடலையே, என் முப்பாட்டனையும் என் முப்பாட்டிகளையும் கும்பிட்றதுல என்ன தப்பு இருக்குது, நான் அதை கடவுளாக பார்க்குறேன்னு சொன்னார். ஆனால் பெரியாருடைய வாசகத்தை முழுமையாக தன் உள்வாங்கி கொண்ட மகத்தான மனிதர் அவங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 108 முறை கடவுள்களை வேண்டுவார். அந்த கடவுள்களை நான் ஒரு தடவை அண்ணா அதை எழுதி கொடுங்கண்ணா, அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும்பொழுது அவர் சொன்ன அனைத்து தெய்வங்களுமே எல்லை தெய்வங்கள், மாரியாத்தா காளியாத்தா
பன்னாரியம்மன் அப்படின்னு. இப்போ மாதேஸ்வரன் மலை இருக்குன்னா மாதேஸ்வரன் மலை வேற ஒன்றும் இல்லை, அது சிவன் பிறந்த இடம், சிவனைத்தான் அவர் குறிப்பிடுறாரு அந்த கர்நாடக மொழியில், அது மாதேஸ்வரன் மலையாக இருக்குது. ஆக அந்த சாமியும் சேர்த்து தான் அவர் வணங்குவார். என்ன சொல்ல போனால், மலை மாதேஸ்வரா கோயிலில் வந்து இன்னொரு மாதேஸ்வரா கோயில் இருக்குது, அந்த கோயிலை வந்து தூரத்தில் நின்று வணங்கிய வரலாறுகளும் உண்டு. அதே மாதிரி பன்னாரியம்மன் கோயில், மாரியம்மன் கோயில் வந்து மிகப்பெரிய திருத்தலம், அங்கே தான் தேவாரம் தலைமையிலான அதிரடிப்படை முகாம் அட்டுழியங்கள் நடத்துவதற்கு பன்னாரியிலிருந்து தான் திட்டம் தீட்டுவது. யாரை இன்றைக்கி கொலை பண்ணலாம், யாரை வீரப்பன் கூட்டாளியாக்கலாம், எங்கே வந்து பெண்கள் இளம்பெண்கள் அப்படி போகும்போது கிடப்பாங்க, இது எல்லாமே வந்து தேவாரம் தலைமையிலான அதிரடிப்படை அங்கே தான் உட்காந்து முடிவெடுப்பாங்க. அந்த பன்னாரிக்கு மகத்தான மாமனிதர் வரமாட்டாங்க கிட்டத்தில். ஆனால் காட்டு பன்னாரின்னு ஒரு இடம் இருக்குது, அது எங்கே இருக்குன்னா, பன்னாரி செக் போஸ்ட்ல இருந்து திம்மம் போகிற வழியில் ஒரு ரெண்டு மூணு வளைவுக்கு முன்னாடியே மொத்தம் 27 கொண்டை ஊசி வளைவு அந்த மலை மேலே தான். அது மேலே போனிட்டோம்னா மேலே திம்பம் ஆசனூர் அப்படியே மைசூர் போகிற வழி அது. கீழே வந்து காட்டு பன்னாரின்னு ஒரு திருத்தலம் இருக்குது, அந்த காட்டு பன்னாரியில் ஒரு தூரத்தில் நின்று சாமி கும்பிட்டு போன வரலாறுகள் உண்டு. அப்படியே அந்த காட்டு பன்னாரிலேருந்து ஒரு 3-4 கல் தொலைவு நாங்கள் உள்ள ஒரு இடத்துல தங்கியிருக்கும்போது நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்து திடீர்னு பார்த்தா தண்ணி திமுத்திமுத்திமுன்னு தண்ணி வந்துகிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டால், என்னன்னா தண்ணி வருது அப்படின்னா, இல்லைப்பா மலையில் அங்கே மழை பெஞ்சிருக்கும், மோடில் மழை பெஞ்சிருக்கும், அந்த தண்ணி இப்போ வந்துக்கிட்டு இருப்பா அப்படின்னு. அங்கே தான் ஒரு சம்பவம் நடந்தது. என்னென்னா, அந்த காட்டு பன்னாட்டிலேருந்து அந்த 4 கழுத்து அளவுக்கு உள்ளே நாங்கள் தங்கியிருக்கும் பொழுது பச்சை நாகத்தை நாங்கள் முதன் முதலாக அங்கே தான் பார்த்தேன். பச்சை நாகம், பச்சை நாகப்பாம்புன்னு ஒன்று இருக்கு, அங்கே தான் நான் பார்த்தேன். நான் கூட நினச்சேன் இது பச்சைப்பாம்புன்னு, நீங்கள் சொன்னது மாதிரி பச்சைப்பாம்புதான்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், போயிட்டு அடிக்கணும்னா உடையாந்துடா, ஏய் தொடாத தொடாத, மோசமான விஷம் உண்டது, அது நல்ல பாம்புப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பாறைக்கு கிடுவுக்குள்ளே அது சூண்டுகிட்டு இருக்கு. நான் வாழ்க்கையிலேயே முதன் முதலாக பச்சை நாகம் பார்த்தது அங்கே தான். மோசமான விஷம்ங்கிறத நான் அவர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த கல்லுகளுக்குள்ள தேள்கள் இருக்கும். எனக்கு முன்னாடி இருந்த சேத்துக்குழியாரோ அல்லது சந்திரனோ இவங்க என்ன செய்வாங்க, அதை போய் அப்படியே கல்லை பெரட்டிட்டு வெறும் தேலை பிடிச்சாங்க. என்ன தேலை பிடிக்கிறீங்க அப்படின்னா, ரெண்டு குச்சி வச்சுக்கிறாங்க, ரெண்டு குச்சி வச்சுக்கிட்டு முன்னாடி ஒரு குச்சி, பின்னாடி ஒரு குச்சி, அந்த பின்னாடி உள்ள குச்சியில் கொடுக்க அப்படி அத்துருவாங்க, அத்துட்டு உசுரோட பிடிச்சிருவாங்க. உசுரோட பிடிச்சி என்ன செய்வார்னா, அதை அப்படியே பையில் போட்டு கட்டி முடிஞ்சிடுவார். தேள் எதுக்கு முடிஞ்சு வைக்கிறாரு? அந்த தேள் வந்து உயிரோட கட்டிட்டோம்னா ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு நெய் நெய்யாக வடியக்கூடிய ஒரு பக்குவம். இன்னொன்று என்னன்னா, தேளை வறுத்துன்னு சாப்பிடுவார். தேளை சாப்பிடுவார்? தேளை வறுத்து சாப்பிட்ருக்குறோம், நானே சாப்பிட்ருக்குறேன். அதே மாதிரி அந்த கொடுக்க அத்துட்டோம்னா அதில் ஒன்றுமே இல்லை, கொடுக்கு தான் விஷம்னு சொல்லுவாங்க. அது நெய் உருவாக்குவார் அதுலேருந்து. அந்த நெய்யை எடுத்து என்ன செய்வார்னா, கால்கையில் எங்கேயாவது அடிபட்ட இடம் அல்லது இது காய்ச்சி போன இடங்கள்ல தேப்பார். அதை விட இன்னொன்று இருக்குது, சீயான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, காட்டுப்பூரான். அது கொஞ்சம் மஞ்சளும் கருப்பும் கலந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அது எங்கே நடந்துச்சுன்னா, நான் குண்டேரி பள்ளம்னு கடந்த பேட்டிகளில் நான் சொல்லியிருந்தேன், அந்த காடுகளில் அந்த சீயான்ங்கிறது நிறைய இருக்குது. அந்த சீயானை பிடிச்சி என்ன செய்வார்னா, உயிரோடவே பிடிச்சி அதே மாதிரி பேக் பண்ணி கட்டிடுவார். கட்டிட்டா ஒரு 10-20 நாளைக்கு பார்த்தீங்கன்னா அது உள்ளே இறந்து கீழே அப்படியே நெய் மாதிரி வடிஞ்சிருக்கும். அந்த இதெல்லாம் எடுப்பார். அந்த மாதிரி அதுலேருந்து சில விடயங்களை அவர் வந்து காட்டுவார். உடம்புக்கு இதெல்லாம் தேய்க்கணுப்பா, இதெல்லாம் தேய்ச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று என்னென்னா, மதிப்பிற்குரிய வீரப்பனார் அவங்க வந்து சின்ன வயசில் அவருக்கு பேரே முழுக்கன்னு பேர். முழுக்கன்னா என்னென்னா முடி இல்லாதவன் அர்த்தம். நீங்கள் என்ன அவரை பார்த்தீங்கன்னா, கால்கையெல்லாம் எங்கேயுமே முடியிருக்காது, நெஞ்செல்லாம் முடியிருக்காது. ஆனால் தலைமுடியும் மீசையும் கம்பீரமாக இருக்கும். தலைமுடி நிறைய இருக்கும், மீசை அதை விட சொல்லவே வேண்டாம் பெருசாக இருக்கும். நான் கேட்டேன், என்னண்ணே உங்களுக்கு சின்ன வயசில் முழுக்கன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க, தலையும் மீசையும் இவ்வளோ முடியிருக்கேன்னா அப்படின்னா என்ன பண்ணுறது, அது மட்டும் பெருசாக வந்துக்குச்சு, ஒருவேளை நம்ம இப்படிலாம் போராடினதுனால அது பெருசாகிக்குச்சா என்னன்னு தெரியல அப்படின்னு கொஞ்சம் நகைச்சுவையாக சொல்லுவார். இந்த மாதிரி விடயங்களும் அங்கே நடந்தது உண்டு. காட்டில் வந்து மலைத்தேனியை வலிப்பதுங்கிறது ரொம்ப விசித்திரமான ஒரு விடயம். என்னென்னா, நான் சொன்னல செம்புளிச்சா மரம் இருக்குல்ல, அந்த செம்மரம், அந்த மரம் வந்து உயரமான மரங்களாக இருக்கும். அந்த உயரமான மரத்தில் தான் அந்த தேனாடைகள் பெருசு பெருசாக கட்டியிருக்கும். அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னா, என்ன செய்வாங்கன்னா, ஒரு நீண்ட கம்பு, மூங்கி கம்பு வெட்டிடுவாங்க. வெட்டி அதில் பச்சை புற்களை நல்லா நுனியில் நல்லா அழகாக சுருட்டி அப்படியே சுற்றிடுவாங்க. சுற்றிட்டு சந்திரன் இருந்தாப்புல இல்லை, சந்திரன் வந்து என்ன செய்வாப்புலன்னா, மரம் ஏறுவதில் கொஞ்சம் பயிற்சி பெற்றவர் நன்கு. அவர் சின்ன வயசுலேருந்தே ஆடு மாடு சிக்கரசம்பாளையம் அவருக்கு சொந்த ஊர், அதாவது சத்தியமங்கலத்துக்கு பக்கத்தில் சிக்கரசம்பாளையம் தான் அவருடைய சொந்த ஊர். அவர் ஆடு மாடு மேய்ச்சாக்குள்ளேயே காட்டுக்குள்ளே வந்துட்டவர்.
அவர் இந்த மரம் ஏறுகிற பயிற்சி பெற்றவர். அவர் என்ன செய்வார்னா, தேன் எடுப்பதற்கு மரத்து மேலே ஏறினார்னா நாங்கள் கம்பில் அந்த புல்லை கட்டி கொடுத்துருவோம். அவர் மேலே போயிடுவார், நாங்கள் எல்லோரும் கீழே வந்து அசையக்கூடாது. அசைஞ்சா தேனி கொட்டிடுவோம். ஆ, தேனி கொட்டிடும். அப்படியே படுத்துருவோம். படுத்துட்டு அப்படியே குப்பரிக்க கிடப்போம். அவங்க மட்டும் மேலே ஏறி அவர் மட்டும் என்ன செய்வார்னா, முதல்ல தீயை வச்சு இப்படி கீழே காட்டுவார். அந்த தேனாடைக்கு பக்கத்தில் இப்படி காட்டினார்னா அப்படியே தீ சுவாலைகள் எரிகிற போது எல்லாம் மேலே பறந்துடும். ஆனால் ஒரு தேனி கூட சாகாது. தேனியை சாகக்கூடாதுன்னு சொல்லுவார், தேனியை சாகடிச்சிடாதீங்க அப்படிம்பார். அது எல்லாம் மேலே பறந்த உடனே அதில் இருக்கிற குஞ்சுகள் இருக்கும், அந்த குஞ்சுகளை கூட உதுத்துருவார். உதுத்து கீழே போட்டுருவாங்க, ஏன்னா திருப்பியும் அது எப்படியும் அது பொழைச்சிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. அப்புறம் என்ன செய்வார்னா, அந்த தேனை வலிச்சு மேலே மேலே ஏறினதுக்கு பிறகு ஒரு கயிறை வந்து காலில் கட்டிக்கிட்டு தான் ஏறுவாங்க. ஏறும்பொழுது ஒரு முடிச்சு கீழே தொங்கும்ல, அதில் ஒரு பெரிய சட்டியை நாங்கள் கட்டி விட்டுருவோம். அவர் மேலே போயிட்டு அதை இழுத்து அந்த சட்டியை கரெக்டாக அந்த தேனாடைக்கும் பக்கத்தில் வச்சு அப்படியே கத்தி வச்சுட்டு கீழேனா சட்டிக்கில் விழுந்துடும். விழுந்துருவோன்னா அப்புறம் அந்த சட்டியை கீழே இறக்குவாங்க. இறக்கணுன்னா அந்த தேனை நாங்கள் வந்து பச்சை தேனை குடிக்க மாட்டோம், வயிற்றால் போகும் அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ மதிப்பிற்குரிய சின்னவர் என்ன செய்வாங்கன்னா, சேர்த்துக்குள்ளியார் அந்த ஏலக்காய் விதை இருக்குல்ல, அந்த விதை தேனை நல்லா புழிஞ்சு சாராக எடுத்து நல்லா சட்டியில் பொச்சு நல்லா கொதிக்க காய்ச்சி தான் எங்களை வந்து குடிக்க வைப்பாங்க. தினந்தோறும் காலையில் நாங்கள் ஒவ்வொரு குவளை வந்து தேன் வந்து குடிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அதில் ஒரு நகைச்சுவையான சம்பவம் இருக்குது. என்னென்னா, அந்த தேன் இருக்கிற பகுதியை தாட்டிட்டு மீத அந்த ஆடையில் வந்து தேன் குஞ்சுகளுடன் கூடிய பால் இருக்கும். இதை என்ன செய்வார், அடுக்கி வச்சுக்கிடுவார் பெரியவர். என்ன செய்வார், சாயங்காலம் ஆச்சுன்னா ஒரு 5 மணி 6 மணி ஆச்சுன்னா அதை போட்டு சலுப்பு சலுப்புன்னு தின்னுக்கிட்டு இருப்பார். சின்னவங்க கேட்பாங்க, அதை ஏன்னா அதை போய் தின்னுக்கிட்டு அப்படிம்பாரு. நல்லா இருக்கடா என்ன அப்படிம்பாரு, தின்றுவார். அது பிரச்சனை இல்லை. இரவு 8 மணி ஆகும், 9 மணி ஆகும், அவங்க படுக்கைக்கு போவோம். ஒரு 9 மணிக்கு எழுந்திரிச்சு காடே அதிர்ற மாதிரி வாந்தி எடுப்பார் பெரியவர். அவர் படுத்துட்டு இந்த இலவத்தான் திங்கக்கூடாதுன்னு சொன்னால் கேட்குறியா நீ, போலீஸ்கார பசங்களை கூட்டி வந்து விட்ருவா அவருக்கு அப்படின்னு திட்டுவார். உடனே இவர் என்ன செய்வார், அடோ அப்பா என்னப்பா ஆத்தா பிஞ்சு போனமே விட்டு போச்சு அப்படிம்பாரு. அதான் ஆத்தாப்பை உங்க கொடுத்த உயிரே விட்டு போச்சுன்னு சொல்லுவார். அதான் அந்த இலவ திங்காம தான் இருந்தா என்ன அப்படின்னு அவர் சின்னவங்க சொல்லுவாங்க. சரி, முடிஞ்சு போச்சு, கக்கிட்டாரு, வாந்தி எடுத்துட்டாரு. திருப்பி வந்து பார்த்துட்டு அடோ அப்பாப்பா எப்பான்ட்டு அசந்து படுப்பாரு. எந்திரிச்சு கொஞ்ச நேரத்துல அப்படி எந்திரிச்சு பார்ப்பாரு, எல்லாரும் தூக்கிட்ட மாட்டேன் பார்ப்பாரு. திருப்பிட்டு போய் அந்த தேனை தின்னுக்கிட்டு இருப்பாரு சலுப்பு சலுப்பு சலுப்புன்னு. சின்னவங்க என்ன சொல்லுவாங்க, இங்க பாரு இவ்வளவு நேரம் அந்த கத்துன்னு கத்தி வாந்தி எடுத்துப்பட்டு இப்பதான் வந்து படுத்துச்சு, திருப்பியும் எடுத்துக்கிட்டு தின்னுக்கிட்டு இருக்கிறாரு பாரு. இனி என்னதான் சொல்றது, அது திங்காதனா திங்காம தான் இருந்தானா என்னப்பா பண்ணுறது, நல்லா இருக்குப்பா பால் மாதிரி இருக்குப்பா, நான் அதை எப்படிப்பா கீழே போடுறது அப்படிம்பார். இப்படியான நகைச்சுவைகள் காட்டுக்குள்ளே வந்து தேனை தின்னுவிட்டு காடு அதிர்ற மாதிரி வாந்தி எடுப்பார். அப்படி ஒரு சம்பவங்கள் அங்கே நடந்தது உண்டு. முதலே சொன்னீங்க வீரப்பன் வந்து இறை நம்பிக்கை உடையவர். நாங்களும் சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். வீரப்பனுக்கு வந்து ஜோசியத்தின் மீது ஆழ்ந்த ஈடுபாடு உண்டு. அவரே வந்து ஜோதிடம் பார்ப்பாரு, அந்த சோழி உருட்டி தான் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவாருன்னு சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அது உண்மையா சார்? இல்லை, அதெல்லாம் உண்மைதான். அதை மூட நம்பிக்கைங்கிறது பெரிய விடயமா அவர் கருதியதில்லை. அதாவது என்னன்னா, இறையை நம்பினார், கடவுள் எம்மை காப்பாற்றுவார் அப்படின்னு. என்ன சொல்ல போனா, சேத்துக்குழியாருக்கும் பெரியவர் வீரப்பனாருக்கும் ஒரே குல தெய்வம் தான். கருங்கலூர்னு ஒரு ஊர் இருக்குது, கருங்கலூர்லேருந்து சந்திரியூர்னு ஒரு பகுதி, அந்த சந்திரியூரில் இருக்கிற ஒரு முனியப்ப சாமி கோயில் தான் அவங்களுக்கு குலசாமி. அந்த திருத்தலத்தில் போய் அடிக்கடி சாமி போடுற வழக்கம் அவருக்கு உண்டு. முதல்ல எடுத்தோடனே அந்த சந்திரியூர் முனியப்பான்னு தான் கும்பிட ஆரம்பிப்பார். அந்த 108 சாமிகளில் ஆமாம், அந்த சந்திரியூர் முனியப்ப சாமி தான் அவங்களுக்கு குல தெய்வம். இறை நம்பிக்கை இருந்தாலும் கூட, சாமிகளை அவர் வேண்டினாலும் கூட, அதை தாண்டி மூட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விடயத்துக்குள்ள பெருசாக நுழைய மாட்டார். அவருக்கு என்ன, அவரை தற்காத்து கொள்ளணும், அவர் வந்து அவரை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு மாமனிதர். இப்போ அதே மாதிரி காடுகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா மூலிகை அல்வான்னு ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க. மூலிகை அல்வா? ஆமாம், மூலிகை அல்வா. அதாவது கட்டுக்கொடின்னு ஒரு கொடி இருக்கு. கட்டுக்குடியில் வந்து 6 வகையான கட்டுக்குடி இருக்கிறதாக என்கிட்ட சொன்னாங்க. அதில் ஒரு வகையான கட்டுக்குடியில் என்ன செய்வாங்கன்னா மூலிகை அல்வா செஞ்சுவாங்க. எப்படின்னா அந்த கட்டுக்குடியை அரிச்சு, அது பாறைகளுடைய இடுக்குகளில் தான் அந்த செடி வளரும். தண்ணி சார்ந்த இடங்களில், எப்படி சந்தன மரம் தண்ணி சாராத இடத்துல தான் அது வளரும், அதே மாதிரி இந்த கட்டுக்குடி தண்ணி சாராத இடங்களில் தான் அது வளரக்கூடிய ஒரு செடி. அந்த செடியை எடுத்துகிட்டு வந்து அதில் இலையெல்லாம் உருவி நல்லா அலசிட்டு
அதை வந்து ஒரு தட்டில் போட்டு என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சோண்டு சர்க்கரை வெள்ளச்சக்கரை இருக்குல்ல, அந்த வெள்ளச்சக்கரையை அதில் போட்டு நல்லா பிசைவாங்க. தண்ணியுடன் கூடிய அந்த இலையை சர்க்கரையோடு சேர்த்து பிசைகிற போது அது ஒரு விதமான திரவமாக மாறும். அப்படியே மாறும் பொழுது நல்லா வடிகட்டி பச்சை நிறத்தில் இருக்கும். அப்படியே அதை என்ன செய்வாங்கன்னா, தட்டுத்தட்டாக அப்படியே ஊற்றி வெயிலில் காய வைப்பாங்க. வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சா அப்படியே அல்வா மாதிரியே வந்துடும் அது. அதை என்ன செய்வாங்கன்னா, பங்கு போடுவார். சின்னவங்க வந்து பங்கு போடுவார், சேத்துக்குள்ளியார் வந்து பங்கு போடுவாங்க. எல்லாருக்கும் எல்லாருக்கும் வேணும். ஆனால் இதனால் என்னென்ன நன்மை அப்படின்னு கூட நான் ஒரு தடவை கேட்டேன். நல்லா இனிக்குது, நல்லா இருக்குது, பச்சை வாசம் இருந்தாலும் இனிக்குது, நல்லா இருக்குன்னு நான் கேட்டேன். இதனால் என்ன உடம்பு இல்லைப்பா, அந்த சிறுநீரக பிரச்சனைகள்லாம் அது சரி பண்ணக்கூடிய தன்மை கொண்டது அந்த கட்டுக்குடிக்கு அப்படின்னு சொன்னோன்னா, நான் ரொம்பவே நல்லாயிருக்கும், நான் சாப்பிட்டுருக்கேன். அதே மாதிரி பெரியவங்க வந்து ஒரு தடவை கூட பேட்டி கொடுத்ததாக எனக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். எய்ட்ஸுக்கு என்னிடம் மருந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ன அது எய்ட்ஸுக்கு என்னிடம் மருந்து இருக்குன்னா, ஆனால் சின்னவங்க வந்து அந்த அந்த முஸ்கோந்தின்னு சொல்லுவோம்ல, கருங்குரங்கு அந்த கருங்குரங்கு ரத்தத்தை எடுத்துக்கிட்டு பச்சை ரத்தத்தை ஒரு போத்தலில் அப்படியே அடைச்சிடுவாங்க. அடைச்சி யாருக்கோ கொடுக்கணும்னா கூட ரகசியமாக கொண்டு கொடுத்துட்டு அதுக்கான தொகையை வாங்கிட்டு வர வரலாறுகள்லாம் நடந்திருக்கேங்க. அப்போ தான் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, எய்ட்ஸுக்கு என்னிடம் மருந்து இருக்குன்னா ஓ இதுதான் மருந்தா அப்படிங்கிறது கூட. அது வந்து அறிவியல் பூர்வமாக அது உண்மையா பொய்யாங்கிறது எனக்கு தெரியாது, ஆனாலும் அது ஒரு நம்பிக்கையில் அவங்க அதை செஞ்சுக்கிட்டு. அப்புறம் வந்து இந்த மாதிரி விடயங்களும் அங்கே நடந்தது. அப்போ இந்த பாருங்கள், இந்த கட்டுக்குடி அல்வாவுக்கு பிறகு நான் வந்து என்ன செஞ்சேன், நம்ம கிராமங்களில் குறிஞ்சாயில் இருக்கும் அந்த குறிஞ்சாக்கீரை காடுகளில் நிறைய இருக்குது. நான் என்ன செஞ்சேன், ரொம்ப நாளாக செய்து அவிச்சு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிஞ்சாக்கீரை எப்படிங்க வந்து அவிச்சு நான் சாப்பிடணும்னு முற்பட்ட போது சக தோழர்கள்லாம் சாப்பிட்டோம், நானும் சாப்பிட்டேன். அவர் கொண்டே கொடுக்கும்போது, ஐயோ இதாக அதெல்லாம் நான் தொடமாட்டேப்பா, இது என்னப்பா சிக்கலில் உடாந்து விடுறியே அப்படின்பாரு. ஒன்றும் இல்லைண்ணே, நாங்கள் அந்த சாப்பிட்டோம்னே, நாங்களாம் நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு. ஒரு மணி நேரம் ஆச்சு, ரெண்டு மணி நேரம் ஆச்சு, நாங்களாம் நல்லா இருந்தோடனே கொஞ்சோண்டு தரியா அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அவிச்சு கொடுக்கும்போது, என்ன பார்ப்போம், ஒரே கசப்பாக இருக்குது, இதை போய் தின்னுக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னா, இல்லை நான் உடம்புக்கு நல்லதுன்னு, நம்ம உடம்பு நல்லா தாப்பா இருக்குது, நம்மளுக்கு என்னப்பா இதை தின்னு தான் நல்லா ஆகணுமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி குறிஞ்சாக்கிரையை தவிர்த்த சம்பவங்களும் அங்கே நடந்திருக்கு. அதே மாதிரி காடுகளில் இவ்வளவு வானாந்திர காடுகளில் எவ்வளவோ மர குச்சிகள் இருக்குது, எதை வேணாலும் பிடிங்க ஒரு பல் வளர்க்கலாம். அதையெல்லாம் போய் ஒடிக்க மாட்டோம். பற்பசை, இன்னைக்கு அறிவியல் நவீனத்துவத்தில் இருக்கிற பற்பசைகள் அங்கே காட்டுக்குள்ளே வந்துடும், அதை வச்சு தான் பல் வளர்க்குற. ஒரு பிரஸ் என்பது அவருக்கு, ஒரு பல் துளைக்கு என்பது ஒரு வாரத்துக்கு தான் அவருக்கு வரும். அதை போட்டு தேய்ச்சிருவார், கடகட கடன்னு பிடிச்சா அதை அவருடைய பல்லே பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு வெண்மையாக இருக்கும், அழகாக இருக்கும். அவரு அந்த சிரிப்பும் அந்த மீசைக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா போட்டு விளக்கிட்டு இன்னொரு விட என்னென்னா, அந்த பல்லு விளக்கிட்டு காரி துப்புறதே காட்டாதுற மாதிரி துப்பிக்கிட்டு இருப்பார். அப்போவும் இந்த சின்னவங்க என்ன சொல்லுவாங்க, ஆமாம் அப்படித்தான் நல்லா சத்தம் போட்டு எல்லாத்தையும் பண்ணு அப்படின்னு கடிப்பார். இவர் கேட்க மாட்டார், அட போடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி விடயங்களும் அங்கே நடந்த சம்பவங்கள் இருக்குது. இந்த மாதிரி சம்பவங்களுக்கு இடையில் ஒரு நாள் ஒரு நகைச்சுவையான சம்பவம் என்னென்னா, முகப்பூச்சி அந்த ஃபேரன் லவ்லின்னு ஒன்று விற்கிறாங்கல்ல, அதை நாங்கள் காட்டுக்குள்ள வர வச்சோம். எதுக்குன்னா, ஆசிரியர்னு ரெண்டு மூணு நாளையில காட்டுக்குள்ள வரப்போறாரு, நம்ம கொஞ்சம் அந்த தலைக்கு வண்ணமெல்லாம் பூசி. ஆசிரியர்னா யாரை சொல்றீங்க? நக்கீரன் கோபால். மதிப்பிற்குரிய அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்களை தான் நான் சொல்கிறேன். அப்படி அவர் காட்டுக்குள்ள வரப்போகிற, அவர் எப்போதுமே ஆசிரியர் தான் சொல்லுவார். ஆசிரியர் வர்றாங்க, நம்ம ரெண்டு நாளில் அவர் வர்றதுனா இவருக்கு ஒரு திருவிழா மாதிரி. மதிப்புக்குரிய நக்கீரனார் உள்ள வருகிற போதே இவருக்கு திருவிழா மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தயாராகிடுவார். அப்படி தயாராகிற ஒரு சூழலை அவர் எங்கள்கிட்ட சொல்கிறாரு. அப்போ தான் நான் சொன்னேன், அப்போ அவர் வரும்பொழுது இன்னும் அழகாக அண்ணனை ஆக்கிரணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். என்னப்பா அண்ணப்பா அப்படின்னாரு, இல்லைண்ணே ஃபேரன் வழியே ஆறே வாரங்களில் சிவப்பழகம் மாறிடலாம்னு சொல்லி விளம்பரம்லாம் போடுறாங்கண்ணா, அதை வாங்கி வந்தோம்னா உங்களுக்கு போட்டோம்னா கொஞ்சம் பளிச்சுன்னு ஆயிருங்க. அப்படியா? அப்போ அந்த கண்ணுக்கு கீழே கருப்பெல்லாம் இருக்கே, அதெல்லாம் மறைஞ்சிருந்தானப்பா அப்படின்னாரு. மறைஞ்சிருன்னு சொல்லுவாங்கண்ணே, ஆறு வாரங்களில் அப்புறம் சிவப்பிழகுனா நீங்கள் சிவப்பா தானே, அப்போ அதை வாங்கிட்டு வந்துருப்பா, லிஸ்ட்டில் அதை எழுதிட மறக்காம அப்படின்னாரு. சரி நானும் எழுதி விட்டேன். அதே மாதிரி வந்துருச்சு. வந்த உடனே ஒரு நாள் என்ன செஞ்சேன், அந்த வண்ணப்பூச்சல் தலைக்கெல்லாம் வண்ணப்பூச்சி அடிச்சுட்டு முகத்துக்கு அந்த ஃபேரன் லவ்லி அந்த இதை தடவும் போது அப்படியே ஒழிச்சு ஒழிச்சு சீவி இதெல்லாம் போட்டு ஏதோ புது மாப்பிள்ள மாதிரி அந்த கண்ணாடி எடுத்துகிட்டு, அதுவே சின்ன கண்ணாடி, உத்துரூண்டு கண்ணாடியாக தான் இருக்கும். அதையே அப்படி பார்த்து திருப்பி ஏதோ அவர் ஒரு புதிய உலகத்தை கண்டது மாதிரி பார்க்குறாரு.
பார்த்துட்டு நல்லா தான் இருக்கு அப்படின்னா, அப்ப நான் சகத்தோழர் புகைப்படம் எடுத்தாங்க. புகைப்படம் எடுக்கும்போது கூட வந்த பத்திரிகையாளர்கள் இல்ல சகத்தோழர், எங்க நம்ம கூட களத்துல நின்ன தோழரே புகைப்படம் எடுக்கிறாங்க. உங்ககிட்ட கேமராவும் இருந்தது. அப்ப வந்து சகத்தோழர் புகைப்படம் எடுக்கும் போது காட்டுக்குள்ள எதுக்கு கேமராலாம்? நாங்க எங்களை அதாவது சகத்தோழர் ஒருவர் வந்து அப்பப்ப வெளியில வருவாங்க, அப்பப்ப உள்ள போவாங்க. அப்படி ஆசிரியர் வர்றதாக ஒரு செய்தி இருந்ததுனால அவர் முன்கூட்டியே அந்த ஒளிப்பட கருவியை உள்ள வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ வந்து படம் எடுத்தார். படம் எடுக்கும்போது அந்த அந்த ஃபேரான வழியாக போட்டோன்னா கொஞ்சம் பளிச்சுனு முகம் இருந்தோன்னா அந்த இதை வந்து நாங்கள் பத்திரிகைக்கு கொடுத்து விட்டோம். மதிப்பிற்குரிய அண்ணன் கோபால் அவர்கள்ட்ட அதை அனுப்பிச்சி விட்டும் போது அவர் அதை பத்திரிக்கையில் புரசுரம் பண்ணிட்டார். பண்ணுகிற போது அவர் ஒரு தலைப்பு போட்டு எழுதிட்டார், மேக்கப்பில் வீரப்பன் அப்படின்னு போட்டு ஒரு தலைப்பு எழுதி அந்த பத்திரிகை எங்களுக்கு காட்டுக்குள்ளே உள்ளே வந்துச்சு. ஆனால் பாருங்கண்ணா, நீங்கள் ஆறே வாரங்களில் சிவப்பாயிட்டியே அந்த பத்திரிக்கை வந்து சிவப்பாக இருக்கிறியே வாருங்க அப்படின்னு சொல்லும்போது, அட ஆமாப்பா இனிமேல் அதை தொடர்ந்து வாங்கணுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவை வச்சுனா. அது ஆறு வாரங்களில் எங்கே சிவப்பாகவும் இல்லை ஒன்றும் இல்லை, அதுவே என்ன பண்ண காட்டுக்குள்ள அப்படி ஒரு சூழல். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. நீங்கள் கடைசி நேர்காணலில் ஒரு வார்த்தை சொன்னீங்க, துரோகி இருக்கிற வரைக்கும் எதிரி இருந்துக்கிட்டே இருப்பான்னு வீரப்பன் அவர்கள் சொன்னதாக நீங்கள் சொன்னீங்க. எப்படியெல்லாம் தன்னை காட்டி கொடுத்த துரோகிகளை வீரப்பன் அவர்கள் பழி வாங்கினார்? பொதுவாகவே துரோகிகள் என்பதை சீக்கிரமாக அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, காட்டு வழிகளில் ஒரு தடம், மனித தடம், ஒரே ஒரு தடம் மனித தடம் கிடக்குதுன்னு சொன்னால் அது நிச்சயம் வந்து அவன் உளவாளியாக தான் இருப்பாங்க, காவல்துறைக்கு அல்லது அதிரடிப்படைக்கு உளவாளியாக தான் இருப்பாங்கிறத. ஏன் வீரப்பன் அவர்களுக்கு வந்து தகவல் சொல்கிறவங்களா இருக்கக்கூடாதா? தகவல் சொல்கிறவங்க யாருங்கிறது நம்மளுக்கு தெரியும் தானே, அவங்க சும்மா வரமாட்டாங்க. தகவல் சொல்லக்கூடியவர்கள் வந்து நேராக வந்துடமாட்டாங்க. அதை விட அதை தாண்டி வந்து என்னென்னா, ரகசியமாக சில விடயங்களுக்கு நடக்கும். இப்போ ஆள்காட்டி என்பவன் யார் என்பது காவல்துறையே ஆள் அனுப்பிச்சிருக்கணும். அவன் எப்போ வர்றான் என்னங்கிறத அவருக்கு சரியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா எல்லை காவல்லையே நான் அவங்க பார்த்துருவாங்க. ஒருத்தன் போகிறான் அப்படின்னா கண்டுபிடிச்சி அவனை கூட்டிகிட்டு வந்து எந்த ஊர் என்னென்னு விசாரிக்கும் போதே அவன் வாயிலேருந்து எல்லாத்தையும் அது அது ஒரு பதட்டம் வந்துடும் அவனுக்கு. அவன் போலீஸ் கையாள்னா அவன் கால்கை உதற ஆரம்பிச்சிடும். உதற ஆரம்பிக்கும் போதே இவன் உளவாளிங்கிறத அவங்க முடிவான். இன்னொரு விடயம் இருக்குது, குழுவுக்குள்ளே ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா தங்கி ஒன்றா படுக்கிற சூழலில் கூட பெரியவங்க என்ன செய்வாங்கன்னா, சனல் சாக்கை போட்டுக்கிட்டு தான் தூங்குவார். அப்படி தூங்கும்போது அந்த சனல் ஓட்டையில், சின்ன ஓட்டையில் முழிச்சுக்கிட்டே ஒவ்வொருத்தருடைய நடவடிக்கைகளையும் கவனிக்கக்கூடிய பக்குவம் வாய்ந்த மகத்தான மாமனிதர் மதிப்பிற்குரிய வீரப்பனார். அப்போ கூட இருக்கிற சக தோழமைகளை கூட அவர் வந்து எப்படி எல்லாம் சந்தேக கண்ணோட தான் பார்த்தார். பார்த்தேன் அப்படிங்கும்போது காட்டு காட்டுக்குள்ளே தன்னந்தனியாக ஒருத்தர் வர்றான் அப்படின்னு சொன்னால் அவள் சாதாரணமாக அவங்கள விட்டு. அது இன்னொரு சம்பவம் நடந்தது. ஒரு தடவை குண்டரிப்பள்ளத்துலேருந்து நான் ஏற்கனவே கடந்த பேட்டியில் நான் சொன்னேன், மேலே வட துருவம் தென் துருவம்னு ரெண்டு பகுதி, அதை கடந்து கீழே வந்தோம், இறங்கி அப்படி கீழே வரோம். கீழே வந்தால் நிச்சயம் அது சத்தியமங்கலத்துக்கு போகிற பாதையாக தான் இருக்கணும். நான் அதுக்கப்புறம் இங்கே போனதில்லை. பார்த்திங்கன்னா இந்த மலை காடு முடிஞ்ச உடனே நிலப்பரப்பு தொடங்கிடும், விவசாய பரப்பு. விவசாய பரப்பு தாண்டோன்னா ஒரு பெரிய ஏரின்னு நினைக்கிறேன், இரவு பயணம். அந்த பயணம் இரவு பயணமாக இருக்கிறதுனால எனக்கு அது சரியாக தெரியலை. அப்படி போயிட்டு இருக்கும்போது, அதாவது சாயங்காலம் அந்தி பொழுதில் நாங்கள் இறங்கி வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒன்று வட துருவத்துக்கு அந்த ரெண்டு பெண்கள் போயிருப்பாங்க. நான் முதன் முதலாக காட்டுக்குள்ளே ரொம்ப நாள் கழித்து, பல மாதங்கள் கழித்து பெண் உருவத்தை முத முதன் பார்க்குற தருணம் அங்கே தான். அவங்க ரெண்டு வயதானவங்க தான். அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அந்த மேலே போகிறாங்க, அந்த ஊருக்கு போகிறாங்க, காட்டுக்கு மேலே போகிறாங்க. போகிறோம்னா நாங்கள் எப்போதுமே வந்து யார் கண்ணிலையும் படக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கும் பொழுது, நாங்கள் அந்த ஊருக்கு போகிற பாதையில் கூட நாங்கள் இறங்கலை, வேறு மாற்று பாதையில் இறங்கி வரோம். இறங்கி வரும்போது எப்படியோ சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ அவங்க அந்த பெண்கள் ரெண்டு பேரும் பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டு அழுதுட்டாங்க. அழுதோன்னா அப்புறம் கிட்டத்தில் போய், ஏன் அழுகிறீங்க? இல்லை, உங்களை பார்க்க கோடி புண்ணியம் கிடச்சிது இன்றைக்கி நாங்கள் பார்த்துட்டுன்னு சொல்லி காலில் கும்பிட்டு விழுந்தாங்க. வயசானவங்க வீரப்பனர்கள் காலில் பெரியவங்க காலில் கும்பிட்டு விழுந்தாங்க. கும்பிட்டு விழுந்தோடனே, கொய்ந்தா நம்ம அம்மாக்களுக்கு ஏதாவது கொடுத்து விடு அப்படின்னாரு. ரெண்டு பேருக்கும் பத்தாயிரம் அந்த கால சூழலில். பத்தாயிரங்கிறது அவ்வளோ பெரிய காசு. அந்த அப்போ சொல்லி கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, நான் காசு கொடுத்தேன்னு சொல்லி வெளியில் போய் சொன்னீங்கன்னா உங்கள் உசுருக்கு ஆபத்து, நான் எங்கோ தப்பிச்சு போயிடுவேன். வெளியில் சொல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு செலவழிங்க, யாருக்கும் தெரியக்கூடாது. நான் தான் கொடுத்தோம்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் உசுரை எடுத்துருவானுங்க போலீஸ்கார பசங்க அப்படின்னு சொன்னோன்னா, நாங்கள் இறங்குறோம், அந்த அவங்க ரெண்டு பேரும் நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு நிற்கிறாங்க.
கையெடுத்து கும்பிட்டு அழுதுறாங்க. ஆக ஒரு மனிதனேய பண்பாளராக அந்த இடத்துல அந்த மகத்தான மாமனிதரை என் கண்ணால் நான் பார்க்க முடிஞ்சது. அந்த சம்பவம் அன்னைக்கு நடந்து அப்படியே அதுக்கப்புறம் தான் நம்ம சந்திரன் ஊரான சிக்கரசம்பாளையம் பகுதிகளில் போய் தங்க வேண்டிய ஒரு சூழல் எங்களுக்கு கிடைச்சது. இது மறக்க முடியாத ஒரு சம்பவம். இந்த துரோகிகள் என்பவர்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த குட்டைகளில் விஷத்தை கலந்துருவாங்க. அவங்க எங்களை பார்க்குறாங்களோ இல்லையோ அது அப்பாற்பட்ட பிரச்சனை. நாங்கள் போகிற தடம் எங்கேயாவது கிடக்கான்னு கரெக்டாக கண்டுபிடிக்கக்கூடிய பக்குவம் அவங்களுக்கு, ஏன்னா அவங்க காடுகள்லேயே வாழக்கூடிய மனிதர்கள். எங்களுடைய தடம் அவங்களுக்கு கிடக்கா, அதை பார்த்து தேடி போகிற போகும்போது தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அதை துரோகிகள் இவங்க தான். அது மட்டும் இல்லை, அந்த துரோகிகள் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சோண்டு தான் தண்ணி கிடக்கும், எங்கேயாவது தாங்க எடுக்கிற இடத்துல அந்த தண்ணியை குடிப்போம்னு பார்த்தா அதில் விஷத்தை கலந்து வச்சுருப்பாங்க. இவங்க தான் காவல்துறையெல்லாம் உள்ளே வந்து அந்த வேலையை பண்ணுறது கிடையாது, அங்கேருந்து கொடுத்து விட்ருவாங்க எங்கெங்கே தண்ணி கிடக்கும் அங்கங்கெல்லாம் விஷத்தை தூவி விட்ருங்கடா அப்படின்னு. அப்படி ஒரு பக்கம் அப்படி ஒரு தடவை நாங்கள் போயிட்டு இருக்கும்போது அடர்ந்த வனப்பகுதி அது உனிமுள் செடின்னு நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ ஏதோ கோடை காலத்துலேயும் அங்கே மழை பெஞ்சிருந்தது ஒரு நேரம். அப்போ சரின்னு சொல்லிட்டு நல்ல தண்ணியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்து குடிப்போம்னு எல்லோரும் முயற்சி பண்ணும்போது என்ன செஞ்சார், குடிக்காதீங்க நிப்பாட்டுங்க அப்படின்னாரு. சரின்ட்டு நிப்பாட்டிட்டோம், குடிக்கல. அப்படி யோசிச்சுக்கிட்டே நின்னார். யோசிச்சுட்டே நின்னா அங்கே பாரு காலடித்திடம் கிடக்கா அப்படின்னாரு. ஆமாம் சகதியில் காலடித்திடம் விஷம் கலந்துருக்காங்கப்பா, இதை விலங்குகள் குடித்தா என்ன ஆகும், விலங்குகள் வந்து குடிச்சிச்சுன்னா செத்து தானே போகும், ஏன் இந்த கம்மநாட்டி இந்த வேலையெல்லாம் பண்ணுறானுங்க அப்படின்னு ரொம்ப கோவப்படுகிற வரலாறுகள் அங்கே நடந்தது. அதுக்கப்புறம் நான் எங்களுக்கோ படுபயங்கரமான அவங்க எப்போதுமே ஒரு கணக்கு இருக்குது, நல்ல தண்ணியாக இருந்தால் விஷத்தை போட்டுருவான், இருந்தால் விஷம் கலந்துருவான், கொஞ்சம் அழுக்கு கிழுக்குமா கிடந்தால் இந்த தண்ணியெல்லாம் வீரப்பன் குடிக்க மாட்டான்ட்டு போயிடுவான். ஆனால் எங்களை அப்படி ஒரு பக்கம் ஒரு தடவை கடும் தாகத்துக்கடையில் ஒரு இடத்துல கூட்டும் போது அதுவும் ஒரு சின்ன குழி, அதில் மழை பெஞ்சு அந்த உனிமுள் செடி எல்லாம் கிடந்து கருப்பு தண்ணியாக இருந்தது. அந்த தண்ணியை போய் குடிப்போம், அந்த தண்ணி எடுத்தார் குடிக்க, குடிச்சு ஒரு கையில் அப்படி அள்ளி இப்படி இப்படி மோந்து வாத்துட்டு குடித்தாரு. குடித்தோடனே சரிதான் குடிச்சுக்கலாம்ப்பா அந்த தண்ணியை அப்படின்னாரு. அப்புறம் அந்த தண்ணியை தான் எல்லாருமே குடித்தோம், கருப்பு கலரில் அந்த தண்ணியை குடித்து தாகம் தீர்த்தோம். என்னென்னா அப்போ தான் நான் எழுதுனேன், வாழைப்பட்டையில் சாறு விழிந்து தாகம் தீர்த்திட்டோம், கோழை படையை கொன்று பார்க்க கடமை கண்டுட்டோம்னு நான் வரி எழுதினேன். அங்கே வாழைப்பட்டை கிடைக்கல, ஆனால் வாழைப்பட்டைக்கு ஈக்குவலான அந்த கருப்பு தண்ணியை நாங்கள் கையால் அள்ளி குடித்த வரலாறுகள் அங்கே நடந்தது. ஏன்னா அந்த துரோகிகள் எங்கெல்லாம் வருமா, இங்கெல்லாம் அதாவது காற்று கூட புகர முடியாத இடத்திற்கு அந்த துரோகிகள் காட்டுவாசிகள் உள்ளே பூந்துருவான். அதே மாதிரி துரோகிகளை காட்டுக்களை பார்த்துட்டாங்க, அவன் தனி ஒருவனாக வர்றான் அலைஞ்சு வர்றான் அப்படின்னு சொன்னால் அவனை முதத்திர கூப்பிட்டு எச்சரிக்கை பண்ணுவார், இனிமே இங்கே வரக்கூடாது, வந்தியன்னா நல்லா இருக்காது ஓடிப்பிடு அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுப்பாங்க. அப்படி ஒரு தடவை கூட எச்சரிக்கை பண்ணி ஒருத்தரை அனுப்பும்போது காட்டுவாசி ஒரு மூணு நாள் கழித்து பார்த்தா அதிரடிப்படை அந்த இடத்துல குமிஞ்சிருக்கும் போய் சொல்லிட்டான். அதை காத்திருந்து ரொம்ப நாள் கழித்து அவனை வர வச்சு கொன்னதாக என்னட்ட வர சொல்லியிருக்காங்க. அவனை கொண்டுட்டோம், இப்படி தான் துரோகிகளை நிறைய பேர் அழிச்சது இப்படி தான், முதல்ல ஒரு மன்னிப்பு கொடுப்பாரு, அந்த மன்னிப்பை மீறிய ஒரு மனிதன் இருந்தான்னா அவன் உயிரோடு இருக்கான், அவன் தான் துரோகி அப்படின்னு. அதனால தான் அவர் அடிக்கடி சொல்லுவார், எதிரியை மன்னிச்சிடலாம் துரோகியை மன்னிக்கவே முடியாது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். நீங்கள் சொன்னீங்க வீரப்பன் அவர்கள் இறை நம்பிக்கையுடையவர், 108 சாமியெல்லாம் கும்பிடுவார்னு சொன்னீங்க. சிறப்பு பூஜைகள் காட்டுக்குள்ளே வந்து சிறப்பு பூஜைகள் ஏதாவது பண்ணுவாரா? இப்போ வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்தியூர் பாலகுருசாமி கோவிலுக்கு போவார், அந்த மேட்டூர் முனியப்பன் கோவிலுக்குலாம் போவார்னு கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன் சில புத்தகங்களில். அந்தளவுக்கு இறை நம்பிக்கையுடையவரா, தினமும் பூஜை பண்ணுவாரா, எப்படி? இல்லை இல்லை, தினந்தோறும் துப்பாக்கியை வச்சு வழக்கம் போல சாமி கும்பிடுவது அவருடைய வழக்கம். பைக்குள்ளே எப்போதுமே ஊதுபத்தி சாம்பிராணி அந்த மாதிரி வகையான பொருட்கள்லாம் துர்நூறு வச்சுருப்பார், குங்குமம் வச்சுருப்பார், துப்பாக்கிக்கு அதை துர்நூறு குங்குமம்லாம் வச்சு அதை சாமி கும்பிட்டு அதை எடுக்க அந்த துப்பாக்கி எடுக்கும்போது இறைவா அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுப்பார் எப்போதுமே. எடுத்து தோளில் தொங்க போட்டுக்கிட்டு வரும்பொழுது ஒரு நாள் அப்படி கேட்டார், என்னென்னா நான் கேட்டேன் தினந்தோறும் வந்து சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்களேண்ணா சலிப்பு தட்டலையா அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா உங்கள்லாம் நம்ம எல்லை தெய்வங்களை தான் நான் கும்பிட்றேன் அப்படின்னு. ஏன்னா பெரியார் வந்து கடவுளே இல்லைன்னு சொன்னவரெல்லாம் அந்த மண்ணில் வாழ்ந்துருக்கிற ஆளுங்க. ஆமாப்பா, அந்த மனுஷன் 98 வயசு வர கடவுள் இல்லைன்னு சொல்லி வாழ்ந்துட்டு போயிருக்காப்பா. ஆமாம். அதே மாதிரி நம்ம ஐயா கலைஞரையா, அவர் பார்த்தா 75 வயசை தாண்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார் கடவுள்னு சொல்லிவிட்டு.
ஆமா, அந்த கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களாம் அதிகமா வாழ்ந்துருவாங்களோ வயசானவங்களா, கடவுள் இருக்கிறவங்களாம் சீக்கிரம் செத்து போயிடுவானோ அப்படின்னு ஒரு தடவை என்னட்ட சொல்லிக்கிட்டு அதை சிரிச்சுக்கிட்டு உட்காந்துங்கண்ணா. உண்மைதானா அது? நீங்களும் கடவுள் இல்லாம வாழ்ந்து பாருங்க, நீங்களும் 80-90 வயசு வர வாழ்ந்துருவீங்க, அதுதான் உண்மை அப்படின்னு நான் சொல்லும்போது, என்ன பண்ணுறது, நம்ம காட்டுக்கு வந்துட்டோம், நம்மளை காப்பாற்றுறது கடவுள் தான் நான் சின்ன வயசுலேருந்தே நம்பி வந்துட்டேன். ஆனால் பெரியார் எனக்கு ரொம்ப பிடிக்குப்பா, அவர் சொன்னார்ல மானமும் அறிவும் மனிதனு கழகுன்னு சொல்லியிருக்கிறார்ல, அதை நான் ஏற்றுக்கிட்டேன். அக்கா கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்கிறத என் மனசு ஏற்றுக்கலை, நான் எல்லை தெய்வங்களை தான் வணங்குறேன் அப்படின்னு என்னட்ட ஒரு முறை அவர் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. அபரிமிதமாக பெரியார் மேலையும் மதிப்பிற்குரிய தலைவர் கலைஞர் கருணாநிதி மேலையும் பற்றுதல் உண்டு. அதற்காக அரசியல் தலைவர்கள் மற்றவர்கள் யாரோடையும் பற்று இல்லைன்னு சொல்லிட முடியாது. சில பேர் அவர்கிட்ட போய் தப்பான தகவல்களை பரப்பி பல அரசியல் தலைவர்களை அவருக்கு எதிராக திருப்பி விட்டாங்களே ஒழிய, அவர் அனைவர் மீதும் பாசம் கொண்டவர் தான். அதாவது சின்ன ஒரு விடயம் இன்னைக்கு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஈழத்திற்காக பெரிய பேருதவி பண்ணுகிற வைகோ மீது அபரிமிதமான ஒரு மரியாதையும் மரியாதை கலந்த ஒரு மதிப்பும் அவர்கிட்ட வச்சுருந்தார். அதே மாதிரி வைகோன்னு அவருக்கு சொல்ல வராது, கோபால்சாமி இருக்கிறார்ல அப்படின்னு தான் சொல்லுவார். ஒரிஜினல் பேர் அதான். ஆமாம், கோபால்சாமி இருக்கிறார்லப்பா, அவரை நான் ஒரு நாளைக்கு பார்த்துட முடியுமா? அப்போ அதே காலகட்டங்களில் என்கிட்ட கேட்டார், இந்த ஒரு சின்ன பையன் யாரோ வந்திருக்கிறான் நம்மளை, திருமாவேலன் ஒருத்தன், திருமாவளவன் தான் அப்படி சொல்கிறாரு. ஆமாம், திருமாவேலன் தான் சொல்லுவார், அவர் வளவன் வாயில் வராது. அந்த திருமாவளவன் திருமாவேலன் எவனோ ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கிறான் நம்மளை, தம்பியாமலவன், அவனும் நம்ம நம்ம நாட்டுக்காக நிறைய ஏதோ போராட்டம் போ அது இதுன்னு, அவங்களெல்லாம் நான் பார்த்துட முடியுமா, எங்கேயாவது கூட்டிகிட்டு வந்துட முடியுமா ரெண்டு பேரையும்? திருமாவளவன் வைகோ அவர்கள் மீதெல்லாம் அபரிமிதமான ஒரு மரியாதை. ஈழத்திற்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, அண்ணன் குளத்தூர் மணியண்ணன், ஐயா நெடுமாறன் போன்ற தலைவர், கோவை ராமகிருட்டினன், இன்னும் பெயர் சொல்லப்படாத மிகப்பெரிய தலைவர் பெருமக்கள் தமிழகத்தில் வாழ்ந்த அத்தனை பேர் மேலேயும் அவருக்கு ஒரு மரியாதை உண்டு. அந்த அதெல்லாம் அவர் கணக்கில் வச்சுருந்தார். யாரெல்லாம் ஈழத்துக்கு உதவினார்களோ அவரெல்லாம் சந்திக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு மாபெரும் மகத்தான மனிதர். அந்த அடிப்படையில் முதல்ல வந்து அண்ணன் வைகோ அவர்களையும் மதிப்பிற்குரிய அண்ணன் திருமாவளவனையும் சந்திப்பதிலே ஆர்வம் கொண்டவராக இருந்தார். எந்த காலகட்டத்தில் சொல்றீங்க திருமாவளவன்? 1999 99 டிபிஐ விடுதலை சித்தையா மாறுற காலகட்டத்தில் அப்போ ஈழத்திற்கான களப்போராட்டங்களை தமிழகத்தில் முன்னெடுத்து போனதுக்குள்ள இவங்க ரெண்டு பேர் தான். அப்போ அதை நாங்கள் அறிஞ்சோம். நாங்கள் வைகோவுடைய பங்கெல்லாம் யாராலுமே மறுக்க முடியாது. ஐயோ, அது அளவிடற்கரியது, சொல்ல முடியாத சாதனைகள். அவரை போல யாரும் இந்த தமிழகத்தில் வந்து செய்ய முடியாத ஒரு சம்பவங்கள் நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். அதனால் நான் அதை சொல்ல வேண்டிய இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். தமிழீழத்தை மீட்டெடுப்பதற்குள்ளே தன்னையே ஒப்படைத்து கொண்ட மாபெரும் தலைவர்கள். அதை நாங்கள் பெரியவர்கிட்ட சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களெல்லாம் சந்திக்கணும், அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க, நான் ஒரு தடவையாவது பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட வரலாறுகள் உண்டு. அதை நாம் இன்னொரு நாளைக்கு நிறைய பேச வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். விவரிப்போம். நிச்சயமாக நான் கேட்ட கேள்விகளுக்கு மிகவும் பொறுமையாக பதிலளித்தமைக்கு மிகவும் நன்றி. வரும் காலங்களில் இன்னமும் தொடர்ச்சியாக பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.